ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம லெமன் கிராஸ் பிளான்ட்டை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட் நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னாக்கா, அது வந்து கொசு சுத்தமாக பிடிக்காது அந்த ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இனிஷியலாக வாங்கி வச்சேன். வீட்டுக்குள்ளே வைக்கும்போது வந்துட்டு கொசு வராது அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய யூசஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். அப்படி ஒரு அமேசிங்கான பிளான்ட் இது. இந்த செடியிலேருந்து ஒரு ரெண்டு புல்லை கட் பண்ணி நல்லா பொடியாக அரிஞ்சிட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சிங்க அப்படின்னா முகத்தில் உள்ள போர்ஸ்லாம் நல்லா வந்துட்டு க்ளோஸ் ஆகுது, ஸ்கின் வந்து நல்லா க்ளாஸியாக இருக்கும். அந்த ஆவி பிடிச்சிட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் கீழே ஊற்ற வேண்டாம், அதையும் வந்து வீடு துறைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த லெமன் கிராஸ்க்கு வந்து அந்த தரையில் இருக்கக்கூடிய பாக்டீரியா மைக்ரோப்ஸ்லாம் அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது, வீடு நல்லா வாசமாக இருக்கும். இந்த லெமன் கிராஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீ போட்டு குடிக்கலாம். ஒன்று ரெண்டு புல்லை வந்து கட் பண்ணி நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு டீயை எடுத்துக்கும் போது நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அப்புறம் பாடியில் உள்ள கெட்ட கொழுப்பை வந்து குறைக்கக்கூடியது இது. அதனால் வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி டீயை எடுத்துக்கும் போது ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டெங்கு சிக்கன் குனியா மலேரியா இந்த மாதிரி டேஞ்சரஸான டிசீஸ்க்கு வந்து காரணமாக இருக்கக்கூடிய கொசுவெல்லாம் நல்லா ஓட ஓட வரட்டிடும். இந்த லெமன் கிராஸ் யூஸ் பண்ணி ஆயில் தயாரிக்கிறாங்க, கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்துட்டு பீரியட் சமயத்தில் ஏற்படுற வயிற்று வலி தலைவலிக்கெலாம் நல்ல ரெமடியாக இருக்குது. எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஆயில்னால. டிஸ்கிரிப்ஷன் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த செடி பார்த்திங்கன்னா 3 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. அதனால் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டாப் போர்ஷனை கொஞ்சம் கட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கீழேருந்து நிறைய வந்துட்டு புது புது அந்த இலைகள் வந்து வர ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சாலும் உங்களுக்கு வராது, வேரோடு தான் மாற்றி வைக்கணும். நானுமே நிறைய இடத்துல வைக்க பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன். வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக வச்சு வளருங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் இடம் இருக்கும் நிறைய பாட்ஸில் வந்து நீங்கள் வச்சு உண்டு பண்ணுங்கள். கார்டனில் வந்து கொசு இல்லாமல் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பாட்டில் தான் வச்சுருக்கேன். இனி தான் அந்த பாட்டிலேருந்து எடுத்து வச்சு நிறைய லெமன் கிராஸ் செடி நான் உண்டு பண்ண போகிறேன். இந்த லெமன் கிராஸோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா, லெமனை கட் பண்ணிங்கன்னா என்ன ஸ்மெல் வருமோ எக்ஸாக்ட் ஸ்மெல் தான் இந்த இலையை கெல்லும் போதும் வரும் உங்களுக்கு. அப்படி ஒரு சூப்பராக இருக்கும் வாசம். ஸோ இந்த ஸ்மெல் தான் கொசுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து நான் இப்போ லெமன் கிராஸ் வச்சுருக்கேன், இந்த சைடில் நான் தோட்டம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொசு தொந்தரவே இருக்காது. இதே லெஃப்ட் சைடு கிரவுண்டில் வந்துட்டு நான் கொஞ்சம் க்ளீனிங்லாம் பண்ணேன் அப்படின்னா கொசு பிரச்சனை இருக்கும். ஸோ லெமன் கிராஸ் நான் அங்கேயும் ஒன்று வைக்க பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடியோட யூசஸ் எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ஆசமான பிளான்ட்டை உங்கள் வீட்லேயும் வச்சு வளர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. தே கொண்டாட்டம் ஏலோ புல்லேலோ ஏலேலோ புல்லேலோ ஏலோ.